திருச்சிற்றம்பலம் பொங்கல் எத்தனை மணிக்கு வைக்கணும்? சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கிறது மகர சங்கராந்தி தை. 12 ராசி 12 மாதம். இந்த 12 ராசியும் 12 மாதமாக வந்து நிற்குது. அதில் 10வது மாதம் இந்த தை மாதம். ராசி மகர ராசி. இந்த மகர மாதத்தில் சூரியன் பிரவேசமாகிற நேரமே மகர சங்கராந்தி அப்படி சொல்கிறாங்க. பிரவேசமாகிற நேரம் சாயங்காலம் 6 மணி. சாயங்காலம் 6 மணிக்கு வர்றதுனால 6 மணிக்கு தான் பொங்கல் வைக்கணுமா? நிறைய பேர் சந்தேகம். நிறைய பேர் 15ஆம் தேதி, நிறைய பேர் 14ஆம் தேதி அப்படி சொல்லி சொல்லி சொல்கிறா. என்றைக்கு பொங்கல் வைக்கிறது அப்படி கேட்குறா. பொங்கலானது இப்போது சூரியன் வர்றார், மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்படின்னா, சுவாமி வர்றது அப்படின்னா, சுவாமி வர்றதை எதிர்பார்த்து பூர்ணகும்ப மரியாதையோடு வாசலில் காத்துட்டுருக்கும். பார்த்தீங்களா, யாராவது வர்றாங்கன்னா காத்துட்டுருக்கிற மாதிரி. சூரியன் சாயங்காலம் 6 மணிக்கு பிரவேசமாகிறார் அப்படின்னா, மத்தியானம் 12:30 3 மணிக்குள்ளார பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த ஸ்லாக்கியமான நேரம், அதி உத்தமமானது. இது மறுநாள் 15ஆம் தேதி அன்னைக்கு பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு விருந்தினர் வீட்டு வந்து உட்கார்ந்து காக்க வச்சு அவருக்கு பண்ணுறதும், வரும்போது வாசலை நின்று வாங்கன்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அதே வித்தியாசம். பிரவேசமான சூரியனை நம்ம காக்க வைக்கலாமான்னு நம்ம நமஸ்காரம் பண்ணுறதுக்கு காக்க வைக்கக்கூடாது. அதனால் பொங்கலானது வெள்ளிக்கிழமை தை 1 தான் பொங்கல்னால், தை 1 பொங்கல் அன்னைக்கு மதியம் 12:30 மத்தியானம் 3 மணிக்குள்ளார பொங்கல் வச்சிடணும். சாயங்காலம் 6 மணிக்கு சூரியனை பார்த்து கும்பிடணும். இப்போது வீட்டில் ஆவா எப்படின்னா, பசங்க வீட்டில் தூங்குவாங்க, வீட்டுக்காரர் ஹாலில் பேப்பர் படிப்பார், அவங்க மாத்திரம் பொங்கல் வைப்பாங்க. அந்த காலத்தில் ஃபேமிலியாக நின்று குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா குழந்தை எல்லாரும் சேர்ந்து எப்படி பொங்கல் வைக்கிறாங்களோ, கொலவ சத்தத்தோடு பொங்கலோ பொங்கல்ன்ற அந்த ஆரவாரத்தோடு கை தட்டி பொங்கல் பால் பொங்கி கீழே பூமியில் விலகணும். அப்போது கை தட்டி பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும், சேர்ந்து சொல்லணும் எல்லாரும். அப்போ தான் வந்து அந்த சூரியன் பிரவேசமாகிறது கூட அந்த சூரியனை அதுதான் வரவேற்கிறதுன்னு அர்த்தம். குழந்தைங்க தூங்கிட்ட, சுவாமி எந்திரிக்கலை, நான் மட்டும்தான் பால் பொங்கல் பண்ணினேன் அப்படிங்கிறத விட எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக மோகமாக ஆரோக்கியமாக க்ஷேமமாக இருக்கணும்.